டெல்லியில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி காணாமல் போகப்பட்டு அவங்கள தேடுறாங்க. தேடி எங்கேயுமே கிடைக்கல. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிணமாக வந்து நிர்வாண முறையில் உடல்களெல்லாம் பாங்களெல்லாம் சிதைக்கப்பட்டு கத்தியால் பல முறைக்கு குத்தப்பட்டு உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய முகமே இந்த இவங்க தான் அப்படிங்கிற கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க முகமெல்லாம் ரொம்ப சிதைக்கப்பட்டு ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. அப்படி இறந்து கிடக்கும்போது போலீஸ் வந்து இந்த விசாரணையை மேற்கொள்கிறாங்க. விசாரணை மேற்கொள்ளும் போது ஒருத்தர் தானாகவே வந்து ஆஜராகிறாரு. அவர் பேர் நிஜாமுதீன். நேரிலே இந்த கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடுக்குள்ளே போயிடலாம். ரபியா சப்பியாங்கிறவங்க டெல்லியில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வேலை பார்க்குறாங்க. இப்படி வேலை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறப்போ இப்போ மர்மமான முறையில் வந்து இறந்துருக்கிறாங்க. அப்படி இறந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டு விசாரிச்சுருக்காங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகி போச்சு அப்படிங்கும்போது அவங்க வந்து அதாவது இன்றைக்கி நைட்டு அப்படி கிளம்புறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து ஒரு 7-8 மணி இருக்கும்போது அவங்க தேடி இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து நிர்வாண முறையில் ரொம்ப உடலாக ரொம்ப சிதைக்கப்பட்டு கிடந்த எடுத்து பார்த்துருக்காங்க. அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணி இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன என்ன அது என்ன அவர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொன்று கத்தியால் கிட்டத்தட்ட பல முறைக்கு அதாவது கிட்ட ஒரு 50 தடவை அந்த உடலில் வந்து வெட்டுக்காயங்கள் குத்துக்காயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பெண் உறுப்பெல்லாம் முற்றிலும் சிதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்பகங்கள் எல்லாமே அறுக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க தாக்கப்பட்ட பெண்மணியோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வயசு ஆகுது. இப்போ தான் போய் வேலையை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுங்குள்ளேயும் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து இப்படி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மையிலே வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து என்னால் வாயிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு அண்ணனாக வந்து இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மார்பகங்களே ஃபுல்லாக அறுக்கப்பட்டு அந்த பெண் உறுப்பெல்லாம் ரொம்ப சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் செத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒருத்தர் என்ன அந்த கொலை செய்யப்பட்டு 2 நாள் கழித்து வந்து ஒருத்தர் வந்து ஆஜராகிறார் நிஜாமுதீன் அப்படின்னு. இல்லை இது வந்து நான் தான் எனக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு நான் ஒரு இடத்துக்கு நான் வர சொல்லியிருந்தேன், அவங்க வந்தாங்க, எங்கள் ரெண்டு நான் பேசிட்டே இருந்தோம், நான் சொல்கிறது அவங்க கேட்கவே இல்லை. கேட்டதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து எதிர்மறையாக பேசிகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்கள நான் அந்த இடத்துலேயே அவங்கள குத்தி கொலை பண்ணிட்டேன், கையில் வச்சு இந்த கத்தி வச்சு நான் குத்தி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாக்கு மூலம் சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை அதாவது இந்த மாதிரியெல்லாம் காயங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் செஞ்சுக்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா அந்த பெண்ணூர் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெளியே சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அந்த அவங்க வீட்டோட அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது, இவங்க வந்து அந்த அளவுக்குல தைரியமாக போய் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அவர் எங்கள் இத்தனை வருஷம் நான் எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அவர் வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லா மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு மீடியாவில் அதிகமாக பேசப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுவும் இல்லாமல் என்னென்னா அவங்க வந்து ஒரு யாருக்காவது இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கோ இல்லை உயிரதிகாரிகளுக்கு இது இந்த கொலைக்கு ஏதோ தொடர்பு இருக்கணும் கண்டிப்பாக, அதனால தான் அது வந்து மீடியாவில் வந்து போட மாட்டுறாங்க, இதை பற்றி அதிகமாக பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு என்னென்னா அவங்கள கண்டுபிடிக்கும் போது என்ன வேணும்னா கழுத்தில் இந்த இடத்துல வந்து கச்சி வச்சு மேலே அப்படி குத்திருக்காங்க. குத்தி கழுத்து முற்றிலுமாக வெட்டப்பட்ட நிலையில் பாதி ஒட்டிட்டு இருக்கிற நிலையில தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து அந்த நேரத்தில் அவங்க மனசு என்ன பாடுபட்டுருக்கு, ஏன்னா ஒருத்தரை நம்பியே ஒருத்தர் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா போய் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரியாது எது எப்படியோ. ஆனால் கொலை செஞ்சவங்க வந்து இது மாதிரி நான் தான் கொலை செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டவர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே வந்து அவங்க பொண்ணை டிஃபெண்ட் பண்ணி அதாவது அவங்கள நம்பி இருந்து இத்தனோரை அவங்கள வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பெற்றவங்க மனசு எவ்வளோ பாடுபடும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அந்த நபர் வந்து நாளைக்கு பெயில் எதுலேயே வந்துடுவாங்க. ஆனால் இவங்க திருப்பி வந்து இவங்களை வந்து திருப்பி வெளியே அவங்க முழுசாக அந்த உயிரோடு வந்து திருப்பி கொடுக்க முடியுமா, முடியாது. ஆனாலும்
சட்டத்திட்டங்கள் என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், இந்த வன்முறைகள், அவங்க வந்து படிக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, சில விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க முஸ்லீம்ங்கிறனால, இந்த ரபியா இவங்க வந்து ஒரு முஸ்லீம்ங்கிறனால அவங்க படிக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு அதிகாரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பொறாமையால் கொலை பண்ணி இருக்கலாம்ங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து எல்லா மீடியாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லாம் தெரியப்படும். அந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கப்படுவாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரப்படும். கண்டிப்பாக வந்து தப்பு செஞ்சவங்க, தவறு செஞ்சவங்க என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து பிடிபடுவாங்க. இதுதான் உண்மை. நேரில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். எல்லா யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி.